இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌனராகம் எபிசோடில் வந்துட்டு நம்ம காதம்பரி வந்துட்டு மல்லிகா எங்கே தூங்க போகிறா அப்படின்னு சொல்லி தெரியாமல் ரொம்பவே வந்து முழிச்சிட்ருக்காங்க. அது கடைசியில் பாட்டி ரூம் போகிறாங்க அப்படின்னா அப்பாடா நம்ம அத்தை ரூமில் தான் அவள் தூங்குறா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை சொன்னாவும் ஏற்றி விட்டு அவள் அங்கே தான் தூங்குவா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ரொம்ப குஷி தாங்க முடியல. நல்ல வேலை கார்த்திக் ரூமில் இவள் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு மல்லிகா வந்து திரும்ப கார்த்திக் ரூமுக்கே போகிறாங்க. அதை தெரிஞ்ச உடனே நம்ம காதம்பரியை வந்து ஏற்றுக்கவே முடியல. அவை எப்படியும் கார்த்திக் ரூமில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுற மாதிரி சொர்ணம் வேற புருஷ ரூமில் தானே பொண்டாட்டி தூங்கணும், இது என்ன புதுசாக கேட்குற, நீ குழு குழுன்னு நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் எனக்கு வந்து குழு குழுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வந்து வெறுப்பேற்றுறாங்க. அடுத்த நாள் இந்த பக்கம் நம்ம மனோகர் வீட்டில் வந்துட்டு மனோகரும் அவங்க ஒய்ஃப் கஸ்தூரியும் வந்துட்டு வாக்கிங்லாம் கிளம்புறாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம வருணும் வந்துட்டு நம்மளும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி சக்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் தருணை வந்து ஸ்ருதி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு வேலை இருக்குது நான் மாடியில் போய் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடக்க உடனே ஸ்ருதி வந்துட்டு அவங்க அம்மாவை வந்துட்டு அப்பாவோட நடக்க விடணும் அப்படின்னு சொல்லி நேராக கார்த்திக் வீட்டுக்கு வந்து காதம்பரிக்கு ஷூவெல்லாம் மாட்டி விட்டு அப்பாவோட நீ வாக்கிங் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவோட நீ போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்துட்டு ஆர்டர் போடுறாங்க நம்ம கார்த்திக் சாருக்கு. ஆனால் கார்த்திக் சார் வந்துட்டு வேறு பிளான் வச்சுருக்க மாதிரி மல்லிகாவை டைரெக்டாக கூட்டிக்கிட்டு நானும் மல்லிகாவும் என் பொண்டாட்டியோட நான் சேர்ந்து நான் வாக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இதனால காதம்பரி மூஞ்சி இன்னும் கொஞ்சம் வந்து திக்கு திக்குன்னு தீயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோட் வந்துட்டு பார்க்குறவங்களுக்கும் சரி நல்லவங்க இந்த சீரியலில் வந்துட்டு நல்லவங்க அப்படின்ற உள்ளவங்க எல்லாருக்குமே வந்துட்டு குழு குழு குழுன்னு ஒரு எபிசோடாக தான் இருந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.